தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். தற்காலத்தில் முரப்பியான ஷேகுமார்கள் கிடையாது என்று சொல்லப்படக்கூடிய கூற்று சரியானது. அவருடைய அறியாமையை வெளிப்படுத்துகிறது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல வமை யுதுலில் பலன் தஜிதலஹு வலியல் முர்ஷிதா அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். ஒரு ஆளை வழிகெடுக்க நினைச்சிட்டா நல்வழி காட்டும், அதான் வழி முர்ஷித், ஷேக முர்ஷித். வழிங்கிறது நம்ம ஷேகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவருக்கு கிடைக்காதுங்கிறான் அல்லாஹ். இப்போ நான் கேட்குறேன், அவன் இப்போதைக்கு அந்த முரப்பி கிடையாது, வழி முர்ஷிதி இல்லை அப்படின்றா, இப்போ நம்ம எல்லாம் வழிகடா வழிகட்டு உள்ளவங்களுக்கு தானே கிடைக்காது. நமக்கு இந்த காலத்தில் இல்லை அப்படின்றா, இந்த காலத்தில் உள்ள எல்லாரும் வழிகாடு தான். என் வமை யுகலில் பலன் தஜிதளவு வழியல் முர்ஷிதான்னு வந்துடும். காலமெல்லாம் இருப்பாங்க. நான் கேட்குறேன், அந்த குர்ஆன் சொன்னால வஅதல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாதி லயஸ்தகலிஃபன்னஹும் ஃபில்லாரும். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், அல்லாஹு தஆலா உங்களில் யார் நல்லடியார்களோ இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் தன்னுடைய பிரதிநிதிகளாக நியமிக்கிறான். அப்போ அவுலியாக்கள்லாம் அல்லாஹ்வுடைய ஹலீஃபாக்கள், அவங்கள கொண்டு தான் உலகம் இயங்குது. இன்னல் அருள் எரிசுஹா இபாதிய ஸாலிஹூன், இந்த மண்டுலகத்தை என்னுடைய நல்லடியார்கள் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நல்லா சொல்றேன், உங்களுக்கு தெரியல. இப்ப சேலத்தோ ஏற்காட்டிலையோ அப்படி யாராவது வள்ளியுள்ள இருக்காங்களா? உங்களுக்கு தெரியல. இல்லைண்டா ஐயமா, இல்லைண்டா ஆகுனாக்கா குர்ஆன் வசனத்தில மறுக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியல. சல்லல்லாஹு கூட சொன்னாங்களே, உங்க வீட்டு வாசல்ல ஒரு முசாபிர் நிப்பாரு, அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சுட்டா நடந்துருங்க, அப்படிப்பட்டவரும் முசாபிர வந்து நிப்பாரு. எப்படி வழிமாறுகள் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், நான் பிரச்சனை உண்டாக்குவேன். சில பேர் சொல்றான், ஆ ஷேக் முரப்பி உப்ப இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய கூட்டம் பொய்யாக்குறாங்களா? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஹலீஃபாங்கிற தரத்துக்கு வந்த பிறகு அவரை போய் முரப்பி இல்லைன்னு சொல்ல முடியுமா? சில பேர் சொல்லலாம், அல்லாஹ்வுடைய ஹலீஃபாக்கள் தான், ஆனா முரப்பி இல்லை. அல்லாஹ்வுடைய ஹலீஃபா இருந்துக்கிட்டு முரப்பியா இல்லைன்னா ஹலீஃபாவை கொச்சப்படுத்தலங்க. யாரு சொன்ன? நான் கேட்கிறேன், ஷேக் முரப்பி இப்ப இல்லைங்கிறாங்கல்ல, யாரு சொன்னது? அது அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களா? சஹாபா பெருமக்கள் சொன்னாங்களா? 40 இமாம்கள் சொன்னாங்களா? இத்தனை காலம் வரைக்கும் தான் ஷேக் முரப்பி இல்லை. ஏன் மெய்நிலை கண்ட ஞானி முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லாஹு சொன்னாங்களா? அதே போல இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா? இவங்கெல்லாம் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்தவர்கள் அல்ல. அப்படி யாரோ சொன்னாங்களா? யாரோ ஒரு ஹலரம் எழுதி வச்சாராம். யார வச்சா எங்களுக்கு என்ன? இந்த இதை நம்ம ஏற்றுக்கொண்டா என்ன தெரியுமா கொடுமை நிகழ்கிறது? நாகூர் நாம ரல்லியல்லாஹு அன்ஹு அவங்களும் இந்த ஷேகம் முரப்பி இல்லைன்னு வந்துருங்க, இந்த ஹல்லரமிங்கிற எழுதி வச்ச பரிசத்தை கணக்கு போட்டா நாகூர் நாயமும் ஷேகம் முரப்பி கிடையாது. என்ன இது? யாரோ ஒரு தனி நபர் சொன்னாரோ அதை தலை வச்சு வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வேணா நீங்க வேணா நினைச்சுக்கிட்டு அப்படி இருக்கலாம், அது மக்கள் மத்தியில் பூத்தக்கூடாது. இத்தனை வசனங்களுக்கும் அது எதிராக அமைந்து விடும்.